ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜான் சிங். நீங்கள் அஞ்சு ட்ரெண்டிங் ரீட் அப்டேட் பார்க்கலாம், வேர்ல்டு ரீட் அப்டேட்டும் கூட. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன வீடியோவில் சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா, நேற்று ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ரெண்டாவது ஓடிய மேட்ச்சில் இந்திய அணி விளாண்டாங்க. இந்த மேட்ச்சில் என்னென்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். டாஸில் ஜெயித்த ஸ்ரீலங்கா கேப்டன் சனகா இம்முறையும் பேட்டிங்கே தேர்வு பண்ணார். என்னடா இம்முறைன்னு சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா முதல் மேட்ச்லேயுமே டாஸில் வின் பண்ண சனகா பேட்டிங்கை தான் தேர்வு பண்ணார். ஆனால் அந்த மேட்சில் இந்திய அணி எளிதில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுவாங்க, ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இம்முறை பந்திஜை தேர்வு பண்ணார் எதிர்பார்த்தது டாஸில் வின் பண்ணி, ஆனால் அவர் தேர்வு பண்ணது மறுபடியும் பேட்டிங்கை தான். இதுக்கு என்ன ரீசன் சொன்னார்னா, இந்த பிச்சில் பாஸ்டாக போலர்களை அடிப்பது எளிதாக இருக்குது, ஸோ நாங்கள் இந்தியா மேலே ப்ரெஷர் போட போகிறோம் அதிக ரன்கள் அடித்து அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஸ்ரீலங்கா அணியில் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன சேஞ்சுனா, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரான இஸ்ரோ உதானாக்கு பதிலாக கே ரஞ்சிதா வந்திருந்தார். இந்திய அணியில் வேறு எந்த சேஞ்சுமே பண்ணல, ஸ்ரீலங்கா அணியில் ஒரே ஒரு சேஞ்ச். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா ஜெயித்தா தான் தொடரை 1-1 என சமன் செய்ய முடியும். ஸோ இதனால் கடும் ப்ரெஷரில் இருந்தாங்க ஸ்ரீலங்கா. ஆனால் டாஸில் சொன்ன மாதிரி கேப்டன் சனகா என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் ஓப்பனிங்கில் ஸ்ரீலங்கா அணியின் பேட்ஸ்மேனான ஃபெர்னாண்டோ அண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பானுகா சிறப்பான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்தாங்க. 77 ரன்னுக்கு முதல் விக்கெட்டை பறி கொடுத்தாங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பானுகா தூக்கி அடித்து யஸ்வேந்திர சகால் பந்து வீச்சில் அவுட் ஆகிட்டு வெளியே போவார். அடுத்து வந்த ராஜபக்சா முதல் மேட்சில் அதிரடியாக சிறப்பாகவும் விளாண்டுருப்பார், நேர்த்தியாகவும். ஆனால் இந்த மேட்சில் வந்த உடனே ஸ்லிப்பில் கேட்சை கொடுத்து வெளியே போயிடுவார் யஸ்வேந்திர சகால் பந்து வீச்சில். கேட்சை பிடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேப்டன் சீகர் தவன் தான். அவருக்கு பிடிச்ச உடனே என்ன பண்ணுவார்னு தெரியும், தொடையை தட்டிட்டு கையை மேலே தூக்கிடுவார். இதே செலிப்ரேஷனை அங்கேயும் கூடல, அதே தான் பண்ணார். மறுபக்கம் நன்னா பொறுமையாக ஆடிட்டு இருந்த ஃபெர்னாண்டோ 50 ரன்கள் அடித்தார் 70 பந்தில். அடித்தது இல்லாமல் புவனேஸ்வர் குமார் பந்துச்சு அவுட் ஆகிட்டு வெளியே போயிடுவார். இதில் இலங்கை அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள்லாம் ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, இதனால் நல்ல ஸ்கோரையும் இலங்கை அணியால் அடிக்க முடிஞ்சது. இலங்கை அணி தரப்பில் அசலங்கா 65 ரன்கள் அடித்து அவுட் ஆகியிருப்பார். அடுத்தது போன மேட்சில், அதாவது முதல் மேட்சில் இறுதியில் வந்து எப்படி அதிரடியாக விளாண்டாரோ கருணாரத்னே, இந்த மேட்சிலையுமே அதே மாதிரி தான் இறுதியாக வந்து அதிரடி கட்டினார். போன மேட்சில் என்னென்னா 43 ரன் அடிச்சிருப்பார், இந்த மேட்சில் 1 ரன் கூட அடிச்சிருப்பார், 44 ரன். 50 ஓவர் முடியல, இலங்கை அணி 9 ஓவர் விக்கெட் இழப்புக்கு 275 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. இந்திய அணி தரப்பில் புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட்டும் யஸ்வேந்திர சகால் 3 விக்கெட்டும் தீபக் சகர் 2 விக்கெட்டும் எடுத்திருப்பாங்க. 50 ஓவரில் 276 ரன்கள் அடித்தா தொடரை கைப்பற்றலாம் என இந்திய அணி சேசிங்கே களம் கண்டாங்க. முதல் மேட்சில் மாதிரியே இந்த மேட்சில் விளையாடுவாங்க என அனைவரும் எதிர்பார்த்த ஃபேன்ஸுக்கெலாம் ஒரு சாக் காத்துட்டு இருந்தது. என்னென்னா, இந்திய அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான பிரித்யூஷா வந்த உடனே பவுலிங் தந்திருப்பார், அதிரடி காட்ட முயற்சிக்கும் போது போல்டாக இருப்பார். அதுவும் அடுத்து வந்த இஷான் கிஷானும் ஒரு 4வது பந்துக்குள்ளேயே அவுட் ஆகிட்டு வெளியே போயிருப்பார், அவரும் போல்டாக இருப்பார். 39 ரன்னுக்கு 2 விக்கெட்டை இழந்தாங்க இந்திய அணி. மறுபக்கம் என்ன, சீகர் தவன் 39 ரன்கள் அடிச்சிருக்கும் போது எல்பிடபிள்யூ ஆகி அவுட் ஆகி வெளியேறுவார். அதனால் இந்திய அணி மேலே ப்ரெஷர் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மூணு பேருமே முதல் மேட்சில் இந்திய அணி வின் பண்ணதுக்காக மிக சிறப்பாக பேட்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 4வது விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் அமைத்த சூரியகுமார் யாதவ் அண்ட் மணீஷ் பாண்டே சும்மா நேர்த்தியாக ஆடினாங்கன்னே சொல்லலாம். 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தவங்க இவங்க ரெண்டும் சேர்ந்து. ஆனால் மணீஷ் பாண்டே அவசரப்பட்டு ரன் ஓடும்போது ரன் அவுட் ஆகி வெளியேறுவார். ஸோ இதனால் இன்னும் இந்திய அணி மேலே ப்ரெஷர் ஆகிட்டே இருந்துச்சு. அடுத்து வந்த ஹார்திக் பாண்டியா, இவர் பெரிய ஹிட்டர் எல்லாருக்குமே தெரியும், வந்த உடனே சனகா அதாவது கேப்டன் சனகா பந்து வீசுவார் இவருக்கு, தூக்கி அடிக்க முயற்சிக்கும் போது டக் அவுட் ஆகி வெளியே போயிடுவார். ஸோ இதனால் இன்னும் இந்திய அணி மேலே ப்ரெஷர் ஆகிட்டே இருந்துச்சு. மறுபக்கம் சூரியகுமார் யாதவ் பொறுமையாகவும் தேவையான நேரத்தில் பவுண்டரி அடித்து 50 அடிச்சிருப்பார். 50 அடித்த சிறிது நேரத்துலேயே எல்பிடபிள்யூ ஆகியிருப்பார் சனடகன் பந்து வீச்சில். கடைசியில் குணால் பாண்டியா மட்டும்தான் இந்திய அணி நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் கையில் தான் மேட்ச் இருக்குது, ஸோ என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு எல்லாம் கமெண்டேட்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, குணால் பாண்டியாவும் 36 ரன்கள் எடுத்து ஹசரங்கா பந்து வீச்சில் போல்ட் ஆகிட்டு வெளியே போயிடுவார். அதனுக்கப்புறம் எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, இந்திய அணி தோத்துரும், ஸோ இலங்கை அணி தொடர 1-1 என்ன சமன் செஞ்சுருப்பாங்க, ஸோ இந்திய அணியின் அதிரடி இந்த மேட்சில் வீணு, எப்போவுமே அதிரடியாக விளையாடக்கூடாது, டி20யில் மட்டும்தான் தேவையான நேரத்தில் அதிரடியாக விளையாடணும்,
ஃபிஃப்டி ஓவர் ஃபார்மேட்ஸுக்கு ஏற்ற பிளேயர்களை எடுக்கணும் அப்படி எப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்திய அணியின் ஃபாஸ்டாம் போலர்களான புவனேஸ்வர் குமார் அண்ட் தீபக் சகார் இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆம் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 80 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இதில் முதல் 50 ரன் பார்ட்னர்ஷிப்பில் தீபக் சகார் 44 ரன்கள் அடிச்சிருந்தார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்திய அணியை வெற்றி பெற வச்சாங்க. 49.1 ஓவரில் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க 3 விக்கெட் வித்தியாசத்தில். இதில் பவுண்ட்ரி அடித்து தீபக் சகார் பவுண்ட்ரி அடிச்சிருப்பார் 49th ஓவர் ஃபஸ்ட்டு ஓவரில். இதன் மூலம் இந்திய அணி கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டாங்க. எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் எல்லோரும் பேசிகிட்டு இருந்ததுக்கு சரியான பதிலடி கொடுத்தாங்க. ஸ்ரீலங்கா தப்பில் அசரங்கா 3 விக்கெட்டுகளும், கேப்டன் சனாக்கா 1 விக்கெட்டும், கே ரஞ்சிதா 1 விக்கெட்டுகளும், சனாடோக்கான் 1 விக்கெட்டும் எடுத்திருப்பாங்க. இந்த வெற்றியின் மூலம் 3 மேட்ச் கொண்ட ஓடிய தொடரை இந்திய அணி 2-0 என முன்னிலை வைக்கிறது மட்டும் இல்லை, தொடரையும் கைப்பற்றியிருக்காங்க. 2001 அப்புறம் இலங்கைக்கு எதிரான ஓடிய தொடரை இந்திய அணி இழந்ததே கிடையாது. அந்த மகத்தான சாதனையையும் இந்திய அணி தக்க வச்சுருக்காங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டா சந்தேகமே இல்லாமல் தீபக் சகார் தான் வாங்கியிருக்காரு. ஏன்னா பவுந்திச்சில் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு, பேட்டிங்கில் க்ரூசியலான 50+ நாக்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இதனால் இவர் கிடச்சதுக்கு ஆச்சரியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் அப்டேட் பார்க்கலாம். செகண்ட் அப்டேட் என்னென்னா, இந்தியன் கேப்டன் விராட் கோலிக்கும் வைஸ் கேப்டன் ரோஹித் சர்மாக்கும் ஒரு சின்ன இடையில பேச்சுவார்த்தை நடந்துருந்துச்சு இல்லையா ஆஸ்திரேலியா டூருக்கு முன்னாடி. இப்போ அதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னி ஒரு பக்கம் என்னென்னா, கோலிக்கும் அஜிங்கே ரஹானேக்கும் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலாந்து தொடருக்கு முன்னாடி. ஆ ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே பயிற்சி ஆரத்தில் ஆட மாட்டாங்கன்னு பிசிசி அறிவிச்சிருக்காங்க. என்னடா இப்படி திடீர்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னா, ஆ ஃப்ரெண்ட்ஸ், விராட் கோலிக்கு ஸ்டிம்ஃபில் ப்ராப்ளம் வந்திருக்கு, அதாவது முதுகு தண்டில் வலி ஏற்பட்டிருக்கு. இதனால் பயிற்சி ஆட்டத்தில் இவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த வழியோட விளாண்டு ப்ராடிக்ஸ் எடுத்து இன்னும் அதிகரிச்சுனா இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவாக இருக்கும் இல்லையா. இவருக்கு அறிவித்த சிறிது நேரத்திலேயே வைஸ் கேப்டனான அஜங்கே ரஹானேக்கும் அறிவித்தாங்க. என்னென்னா, அஜங்கே ரஹானே ஹாம்ஸ்டிங்கால் அவதிப்பட்டிருக்காரு, அதை லேட்டாகி தான் சொல்லியிருக்காரு. இதனால் இவரும் பயிற்சி ஆட்டத்தில் ஆட மாட்டார் என சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கிலாந்துக்கு எதிரான 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் தொடரில் ரெண்டு பேரும் விளையாடுவாங்களா விளையாட மாட்டாங்களான்னு கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் எழுந்திருக்கும். கண்டிப்பாக விளையாடுவாங்கன்னா பிசிசிஐ அஃபீஷியலாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் பயிற்சி ஆட்டத்தில் மட்டும்தான் ஓய்வளிக்கப்பட்டிருக்கு. ஸோ ரெண்டு பேருமே கண்டிப்பாக ஸ்பீடாக ரெக்கவரி ஆகிட்டு ஃபஸ்ட் டெஸ்ட்டில் விளையாடுவாங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்படி விளையாடலைனா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இந்திய அணி கண்டிப்பாக தோற்றுருவாங்க. ஏன்னா விராட் கோலி அண்ட் அஜய் ரஹானே இல்லாமல் இந்திய அணியால் இங்கிலாந்தால் ஜெயிக்க முடியுமான்னு சந்தேகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒருவேளை ஜெயிச்சா இன்னும் ஹாப்பியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா கூட செம ஹாப்பியாக இருப்பாங்க இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே. ஆக மொத்தத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை இந்திய அணி கைப்பற்றி ஆகணும் இந்த வாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எவ்ரிடே எவ்ரி கிரிக்கெட் லைவ் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். மூணாவது அப்டேட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது அப்டேட் என்ன, டிஎன்பிஎல் தமிழ்நாடு பிளேமியம் லீக் இல்லையா, இதை பற்றி பார்க்கலாம். நேற்று நடந்த லைகா கோவை கிங்ஸ், அதில் சாரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று இல்லை முந்தானத்தில் நடந்த லைகா கோவை கிங்ஸ் மற்றும் சேலம் ஸ்பார்ட்ஸுங்கிற மேட்ச்சில் மழை குறுக்கிட்டதுனால மழையை போஸ்ட்போன் பண்ணது இல்லாமல் ரத்து பண்ணிட்டாங்க. தலா 1-1 என புள்ளிப்பட்டியலில் பாயிண்ட் வழங்கப்பட்டது. இப்படி இருக்கும்போது நேற்று ரெண்டாவது நாள் மேட்ச் நடந்துச்சு, சேப்பாக் சூப்பர் கில்லீஸுக்கும் திருப்பூர் வீரன்ஸுக்கும் நடந்துச்சு. இதில் டாஸில் ஜெயித்த சேப்பாக் சூப்பர் கில்லீஸ் கேப்டன் கௌசிக் காந்தி பந்து வீச்சை தேர்வு பண்ணார். இதன்படி பேட்டிங் ஆடிய திருப்பூர் தமிழன்ஸ் முதல் 7 பேட்ஸ்மென்கள் மிக மோசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம். யாருமே டபுள் டிஜிட் ஸ்கோரை தொடரல, எல்லாருமே 0, 9, 0, 2, 4, 6 ஃபோன் நம்பர் டிஜிட்டில் அவுட் ஆகிட்டு வெளியே போயிடுவாங்க. குறிப்பாக சேப்பாக் சூப்பர் கில்லீஸ் 7 ஓவர் பந்து வச்சுருப்பாங்க. இந்த 7 ஓவரில் 4 ஓவர்களை ராஜகோபால் சதீஷ் என்ற ஒரு ஃபாஸ்டாம் போலர் வீசியிருப்பார். இவர் 5 விக்கெட்டை கைப்பற்றியிருப்பார். குறிப்பாக அந்த திருப்பூர் தமிழன்ஸ் அணியின் பெஸ்ட் பேட்ஸ்மேனுக்கான 5 பேருமே இவர் தான் எடுத்திருப்பார். ஸோ இதனால் மோசமான நிலைமையில் இருந்தாங்க திருப்பூர் வீரன்ஸ். இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மழையும் குறுக்கிட்டது. 16.2 ஓவர்களில் 64 ரன்கள் அடிச்சிருந்தாங்க 7 விக்கெட் இழப்புக்கு, மழை குறுக்கிட்டது. இதனால் மேட்சை முதல் நாள் ஆட்டத்தில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க
ரிகவர் பண்ணிட்டு மேட்ச் ஆரம்பிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிகபட்சமாக திருப்பூர் தமிழன்ஸை அஸ்வின் கிறிஸ்ட் 23 ரன்கள் அடிச்சிருந்தார். இவர் மட்டும்தான் டபுள் டிஜிட் ஸ்கோரே தொட்டிருக்காரு இந்த மேட்சில். இறுதியில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அலௌன்ஸ் பண்ணாங்க என்னென்னா மேட்சை போஸ்ட்பேன் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. முதல் மேட்சுக்கு மலையாளம் இதாச்சு, ரெண்டாவது மேட்சும் மலையாளம் இதாச்சு. ஸோ டிஎன்பிஎல் கிரிக்கெட்டுக்கு என்னாச்சுன்னே தெரில, மூணாம் நாள் ஆட்டம் மாதிரி நடைபெறுமான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாலாவது அப்டேட் பார்க்கலாம். நாலாவது அப்டேட் என்னென்னா, இங்கிலாந்துக்கு எதிரான 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி விளையாடுறதுக்கு இங்கிலாந்தில் இருக்காங்க. இந்த முதல் மேட்ச் 4ஆம் தேதி ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதற்கு முன்னாடி இந்திய அணி கவுண்டிங் கிரிக்கெட்டில் உள்ள கவுண்டிங் 11 அணிக்கு எதிராக பயிற்சி ஆட்டத்தில் விளையாடுறாங்க 3 நாள் ஆட்டம். இதில் இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா செயல்படுகிறாரு. அப்போ ஏன் விராட் கோலி செயல்படலை, அஜய் ரஹானே இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி செகண்ட் அப்டேட்டில் தெளிவாக சொல்லியிருந்தேன் எதனாலன்னு. அது மட்டும் இல்லை, விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் கேஎல் ராகுல் தான் கவனிக்கிறாரு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் கேஎல் ராகுல் தான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்லாம் இருக்கார். ஸோ அவரை தான் பயன்படுத்த அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி கேஎல் ராகுல் தான் பயன்படுத்தினாங்க. டாஸில் ஜெயித்த இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டிங்கை தேர்வு பண்ணார். இந்திய அணியின் பிளேயிங்லன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா, மயங்க் அகர்வால், சட்டேஸ்வர் புஜாரா, ஹனுமா விஹாரி, கேஎல் ராகுல், ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், உமேஷ் யாதவ், முகமது சிராஜ், இந்த 11 பேர் கொண்ட அணி இறக்கியிருந்தாங்க. இதில் கவுண்டிங் 11 அணியில் இந்திய அணியில் இருந்த வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஆவேஸ்கான எடுத்திருந்தாங்க. இந்திய அணி 309 ரன்னுக்கு 9 விக்கெட் இழந்திருப்பாங்க ஃபுல் டே மேட்ச்சில் ஃபஸ்ட் டேயில். இதில் பெரிதாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான கேஎல் ராகுல் 100 அடிச்சிருப்பார். அடுத்ததாக ரவீந்திர ஜடேஜா 78 ரன் ப்ளஸ் அடிச்சிருந்தார். பெருசாக ரோஹித் சர்மா, சட்டேஸ்வர் புஜாரா, ஹனுமா விஹாரி எல்லாம் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. மயங்க் அகர்வால் ஒரு 28 ரன்கள் அடிச்சிருப்பார், அவரும் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார். கடைசியில் பயிற்சி எடுத்து விளையாடியாச்சு. ஸோ இன்ஜுரி எதுவுமே வராமல் இருந்தால் நல்லது, ஏன்னா இந்தியன் ஸ்குவாடுக்குள்ளே கோவிட் தொல்லை பண்ணிகிட்டு இருக்க ஒரு பக்கம் இன்ஜுரி இப்போ வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து கரெக்டாக விளையாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், அவசரப்பட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5வது அப்டேட் பார்க்கலாம். 5வது அப்டேட் என்னென்னா, ஆஸ்திரேலிய அணி வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான T20 தொடர 4-1 என மோசமான தோற்றுருப்பாங்க. இப்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 3 மேட்ச் கொண்ட ஓடிஐ தொடரில் ஆஸ்திரேலிய அணி விளையாட இருக்காங்க. ஆஸ்திரேலிய அணியின் T20 ஓடிஐ கேப்டனான ஆரன் விஞ்சுக்கு முழங்களில் காயம் ஏற்பட்டிருக்கு. இதனால இவர் முதல் ஆட்டத்தில் விளையாட மாட்டார் என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் யார் அப்போ கேப்டன் பொறுப்பை ஏற்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலிய அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுமான அலெக்ஸ் கேரி தான் ஏற்பார். இவரை முதல் ஆட்டத்தில் மட்டும்தான் கவனிப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜுரி அப்டேட்டை பொறுத்து இருக்குது. ஆஸ்திரேலிய அணிக்கு இன்டர்நேஷனல் 50 ஓவர் ஃபார்மேட்டில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் அதிக முறை கேப்டனாக இருந்தது எல்லாருக்குமே தெரியும் ரிக்கி பாண்டிங் தான். அந்த லிஸ்ட்டில் இப்போது 26வது இடத்துல அலெக்ஸ் கேரி தான் வந்திருக்காரு. ஸோ இவருக்கு இது ஒரு சாதனை தானே, ஆஸ்திரேலிய அணியை கேப்டன்ஷிப் வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் அப்டேட்டோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.